குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ளோஸ்ட் செட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ளோஸ்ட் செட்ஸ். ஸோ எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸில் தான் பேச போகிறோம், ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி, த எம்டி செட் அண்டு ஹோல் செட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஓப்பனில் க்ளோஸ்ட் வச்சுக்கோம், க்ளோஸ்ட் இன் எக்ஸ். க்ளோஸ் தானே பேசுகிறோம், ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு செட்டு க்ளோ ஓப்பனாக இருக்கும், ஓகேங்களா? க்ளோபன், க்ளோ ஓப்பன் கூட க்ளோ ஓப்பன் க்ளோபன் சொல்லணும். ரைட். அடுத்த ரிசல்ட் என்னென்னா, நமக்கு என்ன தெரியும்னா, ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி இஸ் எ க்ளோஸ்டு செட், க்ளோஸ்டு செட் இன் எக்ஸில், ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன்னா, இங்கே ஃபைனைட் எடுத்தாலும் சரி, ஓகே, ஃபைனைட் எடுத்தாலும் சரி, கவுண்டபிள் இன்ஃபைனைட் எடுத்தாலும் சரி, அன்கவுண்டபிள் எடுத்தாலும் சரி, இந்த டிஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, ஃபைனைட் யூனியன், ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ், க்ளோஸ்டு செட்ஸ் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி இஸ் எ க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ். ஸோ இது ஃபைனைட் யூனியன், இது ஃபைனைட் இன்டர்செக்ஷன், ஓப்பன் க்ளோஸ் அதை மாற்றி போடுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஓப்பன் செட்டுக்கு இங்கே தூக்கி போடுவோம். ஓப்பன் செட்டுக்கு என்ன வரும்னா, ஆர்பிட்ரரி யூனியன் இன்டர்செக்ஷனாக மாற்றணும். ஓப்பன் செட்டில் இன்டர்செக்ஷனுக்கு பதில் யூனியன் போடணும், க்ளோஸ்டுக்கு பதில் ஓப்பனாக போடணும், ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே ஃபைனைட் யூனியனுக்கு பதில் இன்டர்செக்ஷனை போடணும், இந்த இடத்துல க்ளோஸ்டுக்கு ஓப்பன் போடணும், ஓகேங்களா? நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வச்சுட்டு இதை எழுதிக்கலாம், இதை நான் வச்சுட்டு அதை எழுதிக்கலாம், இதை வச்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு கிளியராக இருக்கும், அதனால் டோப்பாலஜி டெஃபினேஷன் அதனால் அதை நான் வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம இதை எழுத தெரியணும், ஓகேங்களா? ரைட். இப்போது எனக்கு இந்த இது வருது பார்த்தீங்களா? ஸோ இது இது வந்து இப்போ ஏன் ஃபைனைட் யூனியன் வந்து வர, அப்படி எல்லா செட்டுக்குமே வராது, சில செட்டுக்கு வரும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே வந்து எஃப் சிக்மா செட்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம் முன்னாடி, எஃப் சிக்மா செட்னு ஒரு இது சொல்லியிருப்போம். ஜி டெல்டா செட்டுன்னு என்ன சொல்லியிருப்போம், ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஒரு சப்செட்டை வந்து ஜி டெல்டா செட்டுன்னு சொல்கிறோம்னா, அதை வந்து என்னது, திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் தி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த கான்வர்ஸ் பார்ட்டு வந்து, இது வந்து ஆர்பிட்ரரி யூனியன் ஏன் வரலேன்னு பார்ப்போமா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, என் ஒன் டு இன்ஃபினிட்டி, ஒன் பை என் கமா ஒன்று, இன் ஆர்கமா டி. இது வந்து ஆருங்கிறது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்துட்டோம். யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் இது ஒவ்வொரு சப்செட், இது வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ யூனியன் போடும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு, ஸோ ஜீரோ கமா ஒன், ஓப்பன் ஜீரோ கமா ஒன் வந்துடும், இப்போ விச் இஸ் நாட் க்ளோஸ்ட், க்ளோஸ்ட் இன் எக்ஸ், க்ளோஸ்ட் இன் ஆர், ஆர்கமா டி வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக். ஸோ அதனால் என்னது, ஸோ ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் நீ நாட் பி க்ளோஸ்ட், ஓகே? ஸோ வர்ற மாதிரி கொடுக்கலாமா, வர்ற மாதிரி எப்படி கொடுக்கலாம், இதே இது, இதே நான் எடுத்துக்கிறேன், என் ஒன் டு இன்ஃபினிட்டி, ஒன் ப்ளஸ் ஒன் பை என் கமா, இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஒன் கமா டென் எடுத்துக்கலாமா, விச் இஸ் க்ளோஸ்டு வந்துடும், ஓகேங்களா? இது க்ளோஸ்டு ஒன்று, இது ஆக்சுவலாக லிமிட் பாயிண்ட் எடுக்கும்போது ஜீரோ ஆகிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அப்போ ஒன் டு எட்டு இந்த மாதிரி எழுதலாமா. ஸோ அப்போ இந்த விச் இஸ் க்ளோஸ்ட், விச் இஸ் க்ளோஸ்டு இன் ஆர், அப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ அதை வச்சு தான் சொல்லணும். இப்போது டெஃபினிஷன், எஃப் சிக்மா செட் எஸ் சப்செட் இ of a metric space S, D is said to be
இதெல்லாம் மெஷர் தியரியில் முக்கியமான கான்செப்ட். மெஷர் தியரி படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஜி டெல்டா செட், எஃப் சிக்மா செட்னா என்னன்னு தெரியும். பி எஃப் சிக்மா செட் இஃப் இ கேன் பி ரிட்டன் ஆஸ் த கவுண்டபிள் யூனியன், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் closed sets in X. புரியுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஈங்கிறது வந்து என்னது எஃப் சிக்மா செட்னு எப்போ சொல்லுவாங்க அதை வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் செட்ஸை எழுத முடிஞ்சதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் சிக்மா செட்னு சொல்லுவாங்க. இப்போ இது எக்ஸாம்பிள் இருந்தா இருக்குது பார்த்தீங்களா, இது எஃப் சிக்மா செட். ஓகே, இப்போ இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவுண்டபிள் தானே எடுத்திருக்கோம், ஒன் டு இன்ஃபினிட்டி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் செட்ஸை எழுதியிருக்கிறோம். அப்போ இந்த செட்டு வந்து எஃப் சிக்மா செட். அதனால் இது எக்ஸ்மா எக்ஸ் எஃப் சிக்மா செட்னு சொல்ல வரல, இதுக்கு வேறு ஏதாவது கொடுக்க முடியும் ஓகேங்களா, ஏதாச்சும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து எஃப் சிக்மா செட்டுன்னு சொன்னால் சொல்ல முடியும், இப்போதை சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை எனக்கு கிளியராக தெரிஞ்சிடும், எதா ஈயை வந்து இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா போதும் ஓகேங்களா. ஈ கேன் பி ரிட்டன் அஸ் அஸ்ஏ அஸ்ஏ, ஏதோ ஒரு கவுண்டபிள் யூனியனாக க்ளோஸஸ் செட்டை எழுத முடிஞ்சதுன்னா எஃப் சிக்மா செட். ப்ராப்பர்ட்டி 3-4. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இதில் இன்னொரு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட் எக்ஸாம் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இப்படி எழுதிடுவோம், எக்ஸ் யூனியன் எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ எடுப்போம். அப்போ என்ன கிடைக்கும், கியூ கிடச்சிருமா, கியூ. இப்போ கியூ என்னது, இட்ஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர். ஸோ இதுவும் வராது, இது 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 வந்து சிங்கிள் டென் எக்ஸ் வந்து ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக்ஸ் பேசுகிற க்ளோஸ்டாக இருக்கும். இப்போது இது வந்து ஸோ ஆர்பிட்ரரி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து கியூ வந்துருக்கு, கியூ வந்து என்னது நாட் க்ளோஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று இதை கொடுக்கலாம், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக்ஸ் பேஸில் இது கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் எவ்ரி ஃபைனைட் செட் வந்து க்ளோஸ்டா, எம்டி செட்டு க்ளோஸ்டா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் க்ளோஸ்ட், ஃபைனைட் செட் இஸ் க்ளோஸ்ட். ஏன் க்ளோஸ்ட் ஆகும்னா, ஒரு ஃபைனைட் செட் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க, ஏ வந்து ஒன் A1, A2, AN ஃபைனைட் செட் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன வரும்னா, எம்டி செட் தான் லிமிட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ நமக்கு டெஃபினேஷன் என்னது, க்ளோஸஸ்ட் செட்டுக்கு என்ன டெஃபினேஷனு, டெரைவேட் செட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு வரணும் கரெக்டா. எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும் கரெக்டா. ஸோ ஸோ அதனால் அது ட்ரூ வந்துடும். ஸோ ஆக்சுவலாக அந்த இது எம்டி இதை இதை ஞாபகம் வச்சு நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஏன்னா எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஸோ அந்த டெஃபினிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது, எவ்ரி எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போது எம்டி செட்டில் வருது, ஸோ அது வரலேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு செட்டுக்கு நீங்கள் இந்த கண்டிஷன் செக் பண்ணு, க்ளோஸ்டு செட்டுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணுங்கள் ஓகேங்களா, ஓப்பன் செட்டுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணுங்கள் இன்டி. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது கூட ஓரளவு பிரச்சனை இருக்காது, ஏன்னா இது ஏங்கிற ஏல பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் சில நேரம் பாயிண்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதனால சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதனால் இங்கே அந்த டெஃபினிஷன் வந்து வேர்ட்ஸில் வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்னது க்ளோஸ்ட் இல்லாத மாதிரி வரும். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது தான் எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எனி செட்னு வந்துடும், அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன் வந்துடும் ஓகே. ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான இது என்னென்னா, ஓகே எட்டு எக்ஸ்கமா டிபியை மெட்ரிக்ஸ் ஸ்பேஸ், எட்டு ஏபிங்கிற ரெண்டு சப்செட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இஃப் ஏ அண்டு
பிஆர் க்ளோஸ்ட். இதெல்லாம் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான க்வெஸ்சன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏயும் பி க்ளோஸ்ட் இன் எக்ஸாக இருந்துச்சுன்னா தென் ஏ ப்ளஸ் பி நீ நாட் பி க்ளோஸ்ட், க்ளோஸ்ட் இன் எக்ஸ். ஆக்சுவலாக ஓப்பன் செட்டில் மாற்றி போட்டுரு, ஓப்பன் செட்டில் ரெண்டு செட்டு போடுவோமா? ஓப்பன் செட்டில் என்ன கான்செப்ட்னா இது ஓப்பன், ஓப்பன் செட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஓப்பனாக இருந்தால் ஆட்டா இது எனி செட். ஸோ இந்த செட்டு வந்து ஆல்வேஸ் ஓப்பனாக இருக்கும், ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு செட்டை ஆட் பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு செட்டு ஓப்பன் செட்டாக இருக்குது, இன்னொரு செட்டு வந்து எனி செட்டு. அப்போது அப்படி இருந்தால் அந்த அந்த சம் வந்து என்னது ஓப்பன் செட்டாக இருக்கும். இப்போ எலமெண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது, எலமெண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்றது நம்ம மெட்ரிக்ஸ் பேசுவோம்னா ஆறில் பேசுவோம், அதான் கரெக்டாக இருக்கும். ஆறில் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்ல. ஆக்சுவலாக மெட்ரிக்ஸ் பேஸ்லேயும் பேசுவாங்க. சரி இப்போதைக்கு வச்சுக்கோங்க, ஓகே ரைட். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து இப்போ இப்போ இங்கேயே வராது, இப்போ ரெண்டு ரெண்டுமே க்ளோஸ்டாக இருந்தால் வராது, இங்கே ரெண்டுமே க்ளோஸ்டாக இருந்தால் கூட க்ளோஸ்ட்டு கொண்டு வர முடியாது, ஓகேங்களா. இப்போ எப்போ கொண்டு வர முடியும், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏங்கிற செட்டு என் பிலாங்ஸ் டு என்ன சச்சு த என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன வரும்னா செட்டு வந்து 1, 2, 3 இப்படி இருக்குமா. இப்போது இது க்ளோஸ்டாக டெரைவேட்டிவ் செட்டு வந்து எம்டி செட்டு வந்துடும். அப்போது ஏ இஸ் க்ளோஸ்ட், ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர்கமா டி, டிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே அதாவது யூஸ்வல் மெட்ரிக் தெரிகிறதுனால நம்ம வந்து யூஸ்வல் மெட்ரிக்கில் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். மற்றதுலேயும் கொடுக்கலாம், ஓகேங்களா, மற்ற மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குதுனால யூஸ்வல் மெட்ரிக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வரேன். ரைட், இன்னொரு செட் என்ன எடுத்துக்கிறேன்னா மைனஸ் என் ப்ளஸ் 1/n, என் பிலாங்ஸ் டு என். இப்போ இதுவும் என்னதுன்னா இது பின்னு எடுத்துக்குவோம். இப்போ டெரைவ்டு செட் ஆஃப் பி என்ன வரும், ஆக்சுவலாக லிமிட் பாயிண்ட் வந்து இதில் இருக்காது, எம்டி செட்டு, அதனால் பி இஸ் க்ளோஸ்ட், பி இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர் கமாண்டி வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக். ஓகே, இப்போ ரெண்டையும் நம்ம சம் பண்ணணுமா? ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சம்முன்னு சொன்னோடனே அப்படியே இது பண்ணி போட்டிருந்தோம், சம்முன்னொடனே அப்படியே அப்படியே சம் பண்ணக்கூடாதுண்ணா. ஏ ப்ளஸ் பினா என் என்ன மைனஸ் என் கேன்சல் அப்படியே எடுக்கக்கூடாது. ஜென்ரலாக அந்த செட்டை எப்படி நீங்கள் எடுத்து பார்க்கணும், வேறு லெட்ரு எடுக்கணும், என் பிலாங்ஸ் டு என் இப்படி வச்சுக்கணும். அதே லெட்ரு இங்கே எடுக்காதீங்க, ஏன்னா வேறு லெட்ரு எம்முன்னு எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்து படிக்கணும், ஓகேங்களா, எம் எம் பிலாங்ஸ் டு என். இப்படி எடுக்கும்போது தான் இது ரெண்டு கேன்சல் ஆகாத மாதிரி தெரியும், ஓகேங்களா. ஸோ இது எம்என்னா நம்மளோட சாய்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க, அப்படியே எடுத்து என்ன அங்கே மைனஸ் கேன்சல் ஆகிரும் 1/n. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ரைட், இப்போ இதுக்கு ஓகே, இது ஏன் க்ளோஸ்னா இது எம்டி, இது ஏன் வராதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படி எல்சிஎம் எடுத்தானே வரும், மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் 1/n. இது ஒரு சீக்வன்ஸாக எடுத்துக்கலாம், லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது இது என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டி ஆயிரும், ஓகேங்களா. அப்போ இதுக்கு எந்த ஒரு லிமிட் 0 கூட லிமிட் பாயிண்ட்டாக வராது, ஓகேங்களா. ஸோ டெரைவேட்டிவ் செட் வந்து எம்டி செட். இப்போது ரெண்டையும் எப்படி சம் பண்ண போகிறா தான் இப்போ க்வெஸ்சன், எப்படி சம் பண்ணுவோம். பொதுவாக ஏ ப்ளஸ் பி டெஃபினேஷன் அது ஏ ப்ளஸ் பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி. ஸோ பொதுவாக ரெண்டு செட்டை எப்படி சம் பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரே நேரத்தில் சம் பண்ணிட முடியாது, ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து சம் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ நான் எப்படி சம் பண்ண போகிறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு இல்லை ஒரு எலமெண்ட்டை எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவேன், இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதில் ஒன்று இருக்கா, ஒன்று. அப்போது 1 ப்ளஸ் இதை நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன், என்னா என்ன 1 - n² எழுதிக்கலாமா. அப்போது 1 ப்ளஸ் திஸ் எலமெண்ட், 1 - n² / n, ஓகே ரைட். இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து இங்கே 2 எழுதிடுறேன், 2 ப்ளஸ் 1 - n² / n. நம்ம 3 எடுத்துக்கலாமா, 3 ப்ளஸ் 1 - n² / n. இப்படியே வேரி ஆகிட்டே போகும், இது என்னும் வேரி ஆகும் உங்களுக்கு, ஓகே. என் பிலாங்ஸ் டு என்ன, என்னும் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே ஒரு இன்ஃபினைட் கலெக்ஷன் வரும், இப்போ இது ஒரு இன்ஃபினைட் கலெக்ஷன், இது ஒரு இன்ஃபினைட் கலெக்ஷன், அப்போ கலெக்ஷன் வந்து ரொம்ப லார்ஜராக போகும், ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து 0 லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸோ இதோட nth டேம் என்ன எடுத்துக்கலாம், nth டேம் என்ன வரும், இப்படியே போயிட்டே இருக்குமா, n ப்ளஸ் 1 மைனஸ்
என் ஸ்கொயர் பை என்னன்னு வருமா, எல்சிஎம் எடுக்கும்போது என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒன் பை என் வருமா, அப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன். ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஜீரோ. அப்போ ஜீரோ வந்து இதுக்கு லிமிட் பாயிண்ட் வரும். ஜீரோ இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி, பட் ஜீரோ இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்போது ஜீரோ இஸ் லிமிட் பாயிண்டாக இருக்குது, அந்த ஜீரோங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் ஏ பிளஸ் பி இஸ் நாட் க்ளோஸ்ட் க்ளோஸ்டு இன் ஆர்கமா டி வித் ரெஸ்பெக்ட் டு யூசர் மெட்ரிக். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போ வந்து க்ளோஸ்டு கொண்டு வர முடியும்னா, இதெல்லாம் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் என்பிஹெச்எம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் சிக்ஸ். இது எப்படி கொண்டு வர முடியும்னா, இப்போது ஓகே இப்போ ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இன்னொரு செட்டு காம்பாக்டாக இருந்தால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே, லெட் எக்ஸ் கமா டிபிஎ மெட்ரிக் ஸ்பேஸ், இஃப் ஏ இஸ் க்ளோஸ்ட் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் அண்டு பி இஸ் காம்பேக்ட், காம்பேக்டாக இருந்தால் க்ளோஸ்ட் வந்துடும், காம்பேக்ட் இன் எக்ஸ், தென் ஏ பிளஸ் பி இஸ் க்ளோஸ்ட். இது முக்கியமானது, க்ளோஸ் இன் எக்ஸ். இப்போது ரெண்டு செட்டு ஆட் பண்ண போகிறோம், ஒன்று க்ளோஸ்டு, இன்னொன்று காம்பேக்ட்னஸ் கொடுக்கணும், இன்னொரு செட்டு க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ மெட்ரிக் ஸ்பேஸில் க்ளோஸ், ஆமாம், இன்னொன்று காம்பேக்டாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்டு செட்டு வரும். இப்போ அதே மாதிரி இதே எதிர்ப்போம், இஃப் ஏ இஸ் காம்பேக்ட், காம்பேக்ட் சப்செட் ஆஃப் காம்பேக்ட் இன் எக்ஸு, ஏ அண்ட் பி கூட வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பி ஆர் காம்பேக்ட் இன் எக்ஸ். ஓகே, தென் ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ காம்பேக்ட். காம்பேக்ட் இன் எக்ஸ், அதாவது காம்பேக்ட் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, முக்கியமான நோட். அடுத்து அடுத்து என்ன பண்ணோம், கெயின் போரல் தேரம் நமக்கு தெரியும் தானே. கெயின் போரல் தேரம்னது கெயின் போரல் தேரம். ஸோ நம்ம காம்பாக்ட் செட் பேசும்போது நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதாவது கெயின் போரல் தேரம் இன் ஆர் பவர் கே வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக் தான் பேசுவாங்க இங்கே, ரைட்டா? ஜென்ரலாக பேச மாட்டாங்க. ஓகே, கெயின் போரல் தேரம் வந்து ஆர் பவர் கே வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக், டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் கெயின் போரல் தேரம் வராது. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, எனி க்ளோஸ்டு அண்டு ஆக்சுவலாக பொதுவாக இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ், எனி மெட்ரிக் ஸ்பேஸ், ஓகே, எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி, ஏதோ ஒரு எக்ஸ் இஸ் காம்பேக்ட், தென் ஏஸ் எக்ஸ் இஸ் க்ளோஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, அது ஏ கூட எடுத்துக்கலாம், ஏ இஸ் காம்பேக்ட், சப்செட் கூட எடுத்துக்கலாம், ஏ இஸ் காம்பேக்டாக இருந்தால் தென் ஏ இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஓகேங்களா? கான்வர்ஸ் நீ நாட் பிட் ட்ரூ, கான்வர்ஸ் வந்து நீ நாட் பிட் ட்ரூ. ஓகேங்களா? இதோட கான்வர்ஸ் வந்து நீ நாட் பிட் ட்ரூ, அதுக்கு தான் நம்ம என்ன ஆல்ரெடி நம்ம ப்ரூஃப்லேயே கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்துருங்க, ஆர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் வராது. ஓகேங்களா? நீங்கள் அது நான் கொடுத்துருப்பேன், ஜீரோ கமா ஒன்றுன்னு ஒரு க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துருப்பேன், எடுத்துக்கிட்டு பண்ணியிருப்போம். ஏங்கிறது ஆர் கமா டி, இது வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்து வராது. ஏங்கிறது ஜீரோ கமா ஒன்று எடுத்து இது க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். ஓகே, பட் என்னது எவ்ரி ஓப்பன் கவர் ஆசே ஃபைனைட் சப் கவர் நம்மளால் கொடுக்க முடியாது, அதனால் இது வந்து காம்பேக்ட் வராது. அப்போ இது ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் காம்பேக்டாக இருந்தால் க்ளோஸ்டு பவுண்டடாக இருக்கும், க்ளோஸ்டு பவுண்டடாக இருந்தால் காம்பேக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் இதில் ஆர் பவர் கேயில் கான்வெர்ஸ் பார்ட் ட்ரூவாக இருக்கும், அதான் இங்கே கான்செப்ட். ஓகே, ஸோ இன் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் கமா டி, ஆர் ஆர் கே டிங்கிறது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ஏ இஸ் காம்பேக்ட், காம்பேக்ட் இன் ஆர் பவர் கே, இஃப் அண்ட் ஓன்லி இஃப் ஏ இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஸோ இதெல்லாம் பின்னாடி படிப்போம். ஓகேங்களா? சீக்வன்ஸ்லி காம்பேக்ட்லாம் படிப்போம், அது என்னென்னு பார்ப்போம். பவுண்டட் இன் ஆர் பவர் கே.
ஸோ இதெல்லாம் முக்கியமான நோட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெயின் போரல் தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை ப்ராப்பர்ட்டி, 5, 6, இது 7 வச்சுக்கோ, 8, என்னன்னா ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகே, அது கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.